குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், ஐ எம் ரவிக்குமார். இது பார்க்க போகிறது சாப்டர் 5, ஜியாமெட்ரி பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 5.1 11th க்வெஸ்டின், ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி இந்த ஃபிகர் ஷோன். ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி இந்த ஃபிகர் ஷோன். இந்த இதில் பார்த்தபடி ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எல் அண்ட் எம் ஆன் ஸ்ட்ரேட் லைன் தான், அந்த பேரர் அந்த லைன் லீனியர் பேர்னு சொல்லுவாங்க, லீனியர் பேர் அது ஸ்ட்ரேட் லைன். ஓகேவா, அண்ட் எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி 3x டிகிரி. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெர்டிகலி ஆப்போசிட்ஸ், 3x டிகிரி ஈக்குவல் டு ஒய் டிகிரி. அது ஒன்று முடிச்சாச்சு, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதான் கண்டுபிடிக்கணும், அது கொடுக்கல நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் டிகிரி ஈக்குவல் டு 3x டிகிரி. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் டிகிரி தெரியாது, பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிகிரி தெரியாது. நான் எடுத்துக்கிறேன், இந்த லைனை மட்டும் எடுத்துக்கிறேன், இதை மறைச்சிக்கிறேன். இதை மறைச்சிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேட் ஆங்கிள், ஆங்கிள் ஸ்ட்ரெட் லீனியர் பேர். அப்புறம் சம் ஆஃப் த லீனியர் பேர் ஈக்குவல் டுனது 180 டிகிரி. சம் ஆஃப் த லீனியர் எவ்வளவு, லீனியர் ஆங்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. அப்போ அந்த எக்ஸ் டிகிரியும் 3x டிகிரியும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும், 180 டிகிரி. அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடச்சிடும். ஓகேவா, ஃபைண்ட் ஒய் கண்டி இருக்கு, ஒய் 3x கொடுத்தீங்களா, ஒய் ஈக்குவல் டு 3x டிகிரி, 3 x டிகிரி மல்டி பண்ணிங்கன்னா நமக்கு ஒய் டிகிரி கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சிங்க, ஃபஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரேட் ஆங்கிள் தான் லீனியர் பேர். சம் ஆஃப் த லீனியர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3x டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடச்சிடும் நமக்கு. அகைன் இதை சால்வ் பண்ணி நமக்கு இன்னொரு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, சரி எழுதுவோம் பாருங்கள். இந்த அதை மட்டும் தனியாக வரைஞ்சிருக்கிறேன், இந்த டயராம்லேருந்து லீனியர் பேர் ஆங்கிள் எக்ஸ்டீரி 3x டிகிரி. அப்போ எக்ஸ்டீரி அண்ட் 3x டிகிரி ஆர் லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். தெர்ஃபோர் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 3x டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு, 180 டிகிரி. ஆங்கிள் என்ன, 180 டிகிரி. 1x உங்கள் 3x இருக்குது, 1x ப்ளஸ் 3x என்ன, 4x டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. தெர்ஃபோர் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு மல்டிபிள் இருக்கும், அங்கே வரும்போது டிவைட் ஆகிரும். இதுனா 4 டிவைட் ஆகிருக்கலாம், ஒரு 4 போர்ஸ் 16 20 இருக்கும், 45 டிகிரி. எப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா, ஃபஸ்ட் ஒரு ஆன்சர் கிடச்சாச்சு, எக்ஸ் டிகிரி எடுத்துருக்கான், ஃபைண்ட் எக்ஸ் டிகிரி ஒய் டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒய் டிகிரி பாருங்கள், அண்ட் ஒய் டிகிரி ஈக்குவல் டு ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆன்சர் ஈக்குவல். அப்போ 3x டிகிரி ஈக்குவல் டு ஒய் டிகிரி, ஒய் டிகிரி ஈக்குவல் டு 3x டிகிரி, அவ்வளோதான். அதான் ஒய் கண்டுபிடிக்கணும், ஏன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆன்சர் ஈக்குவல், தற்போர் ஒய் டிகிரி ஈக்குவல் டு 3x டிகிரி. என்ன டயராம் புரிஞ்சா, ஓகே, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தெர்ஃபோர் ஒய் டிகிரி ஈக்குவல் டு 3x டிகிரி. 3 எக்ஸ் என்ன, 45 டிகிரி. 3 × 45 என்ன, 135 டிகிரி. 145 90 டிகிரி, 345 135 டிகிரி. தெர்ஃபோர் ஒய் டிகிரி ஈக்குவல் டு, இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி அண்ட் ஒய் ஈக்குவல் டு 135 டிகிரி, அவ்வளோதான். இது இருக்கலாம், யூபி கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா, இது இருக்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.